லாஸ்ட்டு மூணு வீடியோ வந்து என்னெல்லாம் ப்ராப்ளம், ஏன் என்னால் வந்து வீடியோஸில் எடுக்க முடியல அப்படின்றதுலாம் போன வீடியோ அதுக்கு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பார்க்கலைன்னா போய் பார்த்துட்டு வாங்க. என்ன ப்ராப்ளம், ஏன் இதனால், இதுக்கெலாம் யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் டே ஃபைவ் அண்ட் டே சிக்ஸோட இது தான் பார்க்க போகிறோம். திருப்பூர்லேருந்து கிளம்பி நியர்பையில் போயிட்டு திருப்பூர் ஸ்டண்ட் பாய் அவரை மீட் பண்ணிவிட்டு அங்கேயே இன்னொரு ஒரு டீம் இருக்குது, மெக் டாக்டர். அந்த டீமையும் வந்து ஒரு மீட்டப் மாதிரி ஒன்று இது பண்ணியிருந்தாங்க. அவங்களையும் மீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து சண்டேன்றதுனால அவங்களும் ரைடுக்கு வந்திருந்தாங்க. அவங்களையும் ஒரு மீட்டப் மாதிரி ஒரு இது பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட்டு அங்கேருந்து நாங்கள் சேலம் கிளம்பிட்டோம். சேலம் வந்து யாரை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ரேசர் ஆர்சி அவரை பார்த்துட்டு அவர் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவர் சொல்லிகிட்டு இருந்தார். அங்கேருந்து கிளம்பி பார்த்திங்கன்னா நாமக்கல் வந்தோம். நாமக்கல் வந்துட்டு நாமக்கல் பைக்கர்ஸ் கிளப் அவங்கள மீட் பண்ணலான்னு ட்ரை பண்ணோம், பட் முடியல. சரி, அங்கேருந்து கிளம்பலான்ட்டு ஒரு ஜூஸை குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பினோம். முசிறி ரோடு வர சொல்ல வந்து பார்த்திங்கன்னா ரிம்மில் அடிபட்டுருச்சு வண்டி, இது அந்தளவுக்கு எதுவும் இஷ்யூ ஆகலை. அங்கேருந்து கிளம்பி அதை நியர்பை கள்ளக்குறிச்சி இவங்க வந்து பிளஸ்ஸி இவங்கள மீட் பண்ணோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ஒரு பைக்கிங் இதில் இருக்கிற ஒரு கேர்ளு. இதேமாதிரி நிறைய பேர் இருக்காங்க, வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கரெக்டான வே வந்து நம்ம இது பண்ணிவிட்டு பண்ணோன்னா நிறைய வந்து இது மாதிரி லேடி ரைடர்ஸ் வந்து நிறைய பேர் வருவாங்க. நம்ம தாங்க சப்போர்ட் பண்ணணும். எவ்வளோ பேர் இருக்காங்க இது மாதிரி பேசிக்லேருந்து அவங்க லேர்ன் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்காங்க. அது மாதிரி வந்து நம்ம கற்றுக் கொடுத்து அவங்கள வந்து இது பண்ணுறது நம்மளோட கடமை. அப்புறம் வந்து அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டு பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ஒரு 12:30 கிட்ட 12:00 ஆகிடுச்சு. திருவண்ணாமலை வந்து ரீச் ஆகிட்டோம். திருவண்ணாமலை ரீச் ஆகிட்டு அங்கே யாரை மீட் பண்ண போகிறோம்னா டே சிக்ஸ் அந்த இதில் அப்படியே கண்டினியூட்டியாக பாருங்கள். இங்கே திருவண்ணாமலையில் நாங்கள் பார்த்தது யார் பார்த்தீங்கன்னா அக்னி ரைடர்ஸ் பிரசன்னா ப்ரோ. இவரை பற்றி சொல்லணும்னா இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தாது, ஏன்னா அவ்வளோ அருமையான மனுஷன். லைஃப் டைமில் நான் பார்த்ததில் ஒரு சூப்பரான பர்சன் சொல்லலாம். அவ்வளோ பண்ணியிருக்காரு, அவ்வளோ இது இருக்கா. இது மாதிரி பைக்கிங் கம்யூனிட்டியில் இது மாதிரி ஆள்லாம் வந்து கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரு. அதை பற்றி டெடிக்கேட் வீடியோ போடுறேன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டு திருவண்ணாமலை டு கிருஷ்ணகிரி அந்த வழியில் எங்கெல்லாம் கொஞ்சம் க்ரீனரியாக இருந்துச்சோ அங்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து சீட் பால்ஸ்லாம் வந்து த்ரோ பண்ணோம். பிளான்டேஷன்லாம் எங்களால் அவ்வளோவா பண்ண முடியல, மேக்ஸிமம் எங்கள் கிட்ட இருந்த சீட் பால்ஸ் எல்லாம் த்ரோ பண்ணோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் வந்து இவரை தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க, வாய்ப்பே கிடையாது. ஒரு பைக்கிங் கம்யூனிட்டியில் இருக்கிறோம் அப்படின்னா அஸ்வின் ப்ரோ இவரை தெரில அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. இவரை பற்றி ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ தான் போடணும், ஏன்னா இவரும் அவ்வளோ இதுவில் நிறைய வந்து பண்ணியிருக்காரு. இவரை மாதிரி ஒரு அருமையான பர்சன் வந்து கம்யூனிட்டியில் இருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரை மீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து ஆம்பூரில் வந்து ஃப்ரெண்டை ஒருத்தர் மீட் பண்ணிவிட்டு அங்கே லஞ்சை முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கடைசியாக நம்மச்சாயி வந்து ஒரு 6:30 அந்த டைமில் வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஃபைனலி பார்த்திங்கன்னா எங்களோட தமிழ்நாடு ரைடு வந்து 31st அன்னைக்கு வந்து ஈவினிங் 6:30 முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஆல் டீம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ கைஸ், வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த லாஸ்ட்டு மூணு வீடியோ வந்து என்னெல்லாம் ப்ராப்ளம், ஏன் என்னால் வந்து வீடியோஸில் எடுக்க முடியல அப்படின்றதுலாம் போன வீடியோ அதுக்கு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பார்க்கலைன்னா போய் பார்த்துட்டு வாங்க. என்ன ப்ராப்ளம், ஏன் இதனால், இதுக்கெலாம் யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் கிடையாது, நானே தான். ஏன்னா நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம வந்து அடுத்தவங்க டிபெண்ட்ஸ் ஆன், நம்ம வந்து வேறு யாரும் குறை சொல்லி பிரயோஜனமும் கிடையாது. அது மட்டும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ரைடில் என்னெல்லாம் ப்ராப்ளம் ஆச்சா நிறைய நடந்துச்சு கைஸ், அது வந்து நம்ம எல்லா இதுலேயும் வந்து சொல்லிகிட்டு இருக்க முடியாது, யாரும் கேட்கவும் மாட்டீங்க. அது என்னோடய இது வந்து நான் கிளியராக சொல்லிடுறேன். என்னெல்லாம் சின்ன ஒரு இதில் வந்து ஒரு இது மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன். ஒரு ரைட் நம்ம கிளம்புறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பட்ஜெட் இது பண்ணோம். அந்த ரெண்டு வெஹிக்கிள் நாலு பேர் நாங்கள் கிளம்புறோம். அதுக்கு முன்னாடி பட்ஜெட் வந்து எங்களால் முன்னாடி வந்து பிஃபோர் டே வந்து எங்களால் பிஃபோர் அதாவது நாளைக்கு கிளம்ப போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வரைக்கும் கூட எங்களால் வந்து அரேஞ்ச் பண்ண முடியல, அந்தளவுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து முன்னாடியே வந்து சரி பண்ணுறது வந்து பெட்டர், பிகாஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து ப்ராப்ளம் வர்றது. ஏன்னா அது மாதிரி நாங்கள் இது மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணாமல் இது பண்ணதுனால தான் நாங்கள் வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணோம். பிகாஸ் ஏன் பார்த்தீங்கன்னா ரெண்டு
ஒரு பைக்குக்கு 2 மெம்பர்ஸ் அப்படின்ட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். ஆல் ஓவர் ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நாங்கள் இந்த ரைடு வந்து நாங்கள் பண்ணோம். பிகாஸ் காஸ் ஆஃப் ரைடு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பிளான்டேஷன் அண்ட் சீட் பால்ஸ் த்ரோயிங் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த ரைடில். மேக்ஸிமம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து சீட் பால்ஸும் பிளான்டேஷனும் வந்து நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். பிளான்டேஷன் அவ்வளோவா பண்ண முடியல, சீட் பால்ஸ்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் 1000 ப்ளஸ் நிறைய சீட் பால்ஸ் எடுத்துகிட்டு போனோம். அவ்வளோ சீட் பால்ஸும் நாங்கள் வந்து ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் எங்களால் முடியுமோ அங்கெல்லாம் வந்து த்ரோ பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக. என்ன இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பைக்கு பட்ஜெட், அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற வந்து அவங்கவுங்க, அதாவது இப்போ நம்ம ஷேர் பண்ணோம் இல்லைங்களா, இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கலில் ரெண்டு பேர் வராங்க அவங்களோட ஷேர், இந்த ரெண்டு வெஹிக்கலில் ரெண்டு பேர் வரும் அந்த ஷேர், அந்த ஷேரை கொடுக்கறது கூட யோசித்தாங்க. அது மாதிரிலாம் நடந்துச்சு. ஏன்னா முழுசாக வந்து நான் எதுவும் வந்து யாரும் ப்ளேம் பண்ணி நீ இப்படி பண்ண நான் அப்படி பண்ணேன்னு சொல்ல வரும்போது, ஏன்னா இதெல்லாம் வந்து என்ன வேறு எங்கேயும் என்னால் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, தமிழ்நாடு ரைட்லேருந்து நிறைய ரைட்ஸ் வந்து போயிட்டுருக்காங்க. ஆர்கன் டொனேஷன் அது விழிப்புணர்வு அந்த ரைடு நிறைய ரைட்ஸ். இப்போ கூட லேட்டஸ்ட்டாக வந்து ஒருத்தர் போயிட்டு வந்தார், 48 ஹவர்ஸில் வந்துச்சு திருவள்ளூர் டு காஷ்மீர்னு நினைக்கிறேன், 48 ஹவர்ஸில் கூட போனார். நிறைய வந்து ரைட்ஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து முன்கூட்டியே வந்தாலும் இந்த ஒரு 4 பேர் போகிறீங்க அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு 4 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், இது மாதிரிலாம் நடந்திருக்கு, நம்ம வந்து இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு கிளம்பணும் அப்படின்றது வந்து உங்களுக்கே வந்து ஒரு கிளியரன்ஸ் வரும். அதனால தான் நான் வந்து இந்த வீடியோஸில் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அவங்களோட அதாவது எங்களுக்கு உதவி பண்ணாங்க, அவங்களுக்கும் நான் வந்து அந்த இதில் வந்து நான் ரொம்ப நன்றி வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து நேம்லாம் சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டீம்லேயே இருக்கார், எங்கள் டீமோட செக்ரட்டரி டீம் 23 பைக்கர்ஸில் அங்கிள் அல்தாஃப் சார், அங்கிள் சொல்லுவோம் சார்ன்னு சொல்லுவோம், அவருக்கு வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா பிகாஸ் பார்த்திங்கன்னா அவர் இல்லைன்னா வந்து மேக்ஸிமம் இந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து இது கிடச்சிருக்காது, அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து அவினாஷ் ப்ரோ அவரும் வந்து அவர் இல்லைனாலும் எங்களால் இந்த ரைட்ஸ் வந்து கிளியராக கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியாது. அப்புறம் பிரதீப் ப்ரோ, அப்புறம் கோகுல், அப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க, அதாவது அவங்களால முடிஞ்ச உதவி வந்து எங்களுக்கு பண்ணி இந்த ரைடை வந்து முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நான் முழுசாக முடிக்கிறதுக்கே வந்து எனக்கு ஒரு 6 மந்த் எடுத்துக்கிச்சு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் மை பர்சனல் இஷ்யூஸ் அதனால் வந்து நான் வந்து இந்த வீடியோஸ் கிளியராக என்னால் பண்ண முடியல, அது என்னோடய தப்பு. மேக்ஸிமம் நான் வந்து 1 மந்த்லேயே முடிச்சிடணும்னு நினச்சேன், பட் முடியல, அது வந்து ரொம்ப சாரி. கண்டினியூஸாக வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும், கிளியராக ரொம்ப லென்த்தாக ரொம்ப இழுத்த மாதிரி போட்டு எபிசோடாக நான் வந்து இழுக்கல, ஜஸ்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எங்கெல்லாம் போனேன் என்னெல்லாம் பண்ணோம் இங்கெல்லாம் என்ன இருக்குது அந்த இதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருக்கேன். அது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், ரொம்ப லென்த்தாக இல்லாமல் ஷார்ட் அண்ட் இதுவாக வந்து உங்களுக்கு ஒரு வீடியோஸ் தமிழ்நாடு எங்கெங்கெல்லாம் போகலாம் போக வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது அதெல்லாம் வந்து பார்ப்பீங்க. நிறைய பர்சனை மீட் பண்ணோம், நிறைய விதமான பர்சனை நாங்கள் வந்து மீட் பண்ணோம் இந்த ரைடில். ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் கிடையாது, நிறைய பேர் இருக்காங்க, முன்னாடி பார்த்துருப்பீங்க வீடியோவில் சில பேரை வந்து நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன், அவங்கள மாதிரிலாம் வந்து வாய்ப்பே கிடையாது, நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. போன வீடியோஸ் அதுக்கு முன்னோடியோஸ்லாம் போட்டிருப்போம், கோஸ்ட் ரைடர் கன்னியாகுமரியில் மீட் பண்ணோம், நிறைய பேர் இருக்காங்க, எவ்வளோ வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க நிறைய, ஆனால் வெளியே தெரியல, ரொம்ப சின்ன ஒரு இதெல்லாம் பண்ணிட்டுலாம் நிறைய பேர் எவ்வளோ ஃபேமஸ் ஆகிருக்காங்க, அதெல்லாம் நிறைய இருக்குது, நிறைய பண்ணியிருக்காங்க, அவங்களாம் வந்து வெளியே தெரியல இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸு. நிறைய பேர் வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணாங்க, நிறைய டீம்ஸு. அப்புறம் இந்த வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா Day 5 and Day 6 வந்து முடிஞ்சிடும் கைஸ், பிகாஸ் வந்து எங்கிட்ட நிறைய வீடியோஸ் இல்லை, நிறைய வீடியோஸ் வந்து மிஸ்ஸும் ஆகிடுச்சு, அதுதான் லாஸ்ட் 3 வீடியோஸை என்னால் எடுக்கிற அந்த மென்டாலிட்டியே கிடையாது. ஏன்னா நம்ம போகிறதே அந்த 4 பேர் தான், அந்த 4 பேருக்குள்ளேயே நிறைய என்ன சொல்கிறது அந்த இதெல்லாம் வந்துச்சு, எதுக்கு அதெல்லாம் வந்து வேணாம், அதுதான் அந்த கிளியரான ஒரு மைண்ட் செட்டே கிடையாது அந்த ஒரு, அதாவது லாஸ்ட் அந்த 3 டேஸ் வந்து எங்களால் அதாவது என்னால் அந்த வீடியோஸே பண்ணுறதுக்கான இதுவே இல்லாமல் போயிடுச்சு பிகாஸ் ஆஃப் சம் இன்சிடென்ட்ஸ், அதெல்லாம் சில இதை சொல்லியிருப்பேன். அதனால் சப்போர்ட் நிறைய வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் டீமில் அதாவது டீம் ப்ளஸ் கூட இருக்கிறவங்களே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இதுதான் ஃபேக்ட், உண்மையாக சொல்லிடுறேனே சப்போர்ட் பண்ணல எங்களுக்கு,
கைஸ் இந்த ரைடு பார்த்தீங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து இந்த வீடியோஸ் வரைக்கும் எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள். ஏன்னா வந்து நான் என்கிட்ட வந்து அந்தளவுக்கு எடிட் பண்ணி சீக்கிரம் இது பண்ணுறதுக்கு கூட காம்போனட்ஸ்லாம் எதுவும் கிடையாது, லேப் அது மாதிரி எதுவும் கிடையாது, கவர்மெண்ட் லேப் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அது மாதிரி நிறைய இருக்குது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது பண்ணுறதுக்கான, பட் என்கிட்ட அந்தளவுக்கு இது கிடையாதுனால வந்து மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு கிளியராக இது பண்ண கொடுத்துட்டு பார்க்குறேன். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய இது பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். புதுசாக என்ன சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்ன ஒரு இது வந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா அது ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் ஓவர் பண்ணுறதுக்கு, எனக்கு அடுத்த வீடியோஸில் சேஞ்ச் ஓவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி டீமோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் இருக்குது, அதில் உங்களுக்கு என்ன இந்த ரைடை பற்றி டீட்டெயில்ஸ் இது பண்ணிங்கனாலும் எனக்கு டிஎம் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அது இல்லாமல் இந்த ரைடு வந்து நாங்கள் இது வந்து ஒரு இதில் வந்து ரிஜிஸ்டரும் பண்ணியிருந்தோம், இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டு, அதோடைய லிங்க்கும் கீழே கொடுக்குறேன் பாருங்கள். பட் அது எப்படி பண்ணுறது, அப்ளை பண்ணுறது என்ன, அது மாதிரி டீட்டெயில்ஸ் வேணுனாலும் கேட்டிங்கன்னா ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ அப்படின்னு கமெண்ட்ஸில் சொன்னிங்கன்னா நான் வந்து அதுக்கும் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். பட்ஜெட் இந்த தமிழ்நாடு ரைட் ஃபுல்லாக இது பண்ணுறதுக்கு 6 டேஸில் நாங்கள் முடித்தோம். அதை பற்றின டீட்டெயில்ஸ், அதாவது பட்ஜெட் எவ்வளோ ஆச்சு என்ன அதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ சொன்னிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள், அதுவும் வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் மேக்ஸிமம் சீக்கிரமாக. அடுத்து என்ன இது அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் கைஸ். சீக்கிரம் இன்னொரு ரைடு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை, டேக் கேர்.